हाय हेलो वेलकम एंड वणक्कम नाना उंगा किशोर एन्नडा बैकग्राउंड मारी इरुक्कु वीट्ल एल्लाम वेर एंगा सुत्तिट्टु इरुक्केनु नेनैक्किरींगा आमांगा इन्नैक्कु नम्म चैनलोड फर्स्ट व्लॉग व्लॉगुन्नोडने एंगडा टूर पोरियान्ला केक्कादींगा टूरला इल्ल காலேஜுக்கு ஒரு 7 மாதம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வரோம். ஸோ அதை தான் ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். காலேஜ் மட்டும் போகல, இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அதை நான் போக போக ரிவீல் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காலேஜுக்கு போவோம், வாங்க. ஸோ அது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளோட வீடியோட ஸ்டார்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருக்க மாதிரி இருக்கட்டும்னு எடுத்தது. ஸோ அப்படியே காலேஜுக்கு போனேன், பாருங்கள். காலேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதுதான் எங்கள் காலேஜ், रामको इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी. टन 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 टन. सो कॉलेज குள்ள போனேனே, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட போனேனே, ஒரு ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ ஒரு மூணு பிளேஸ் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் காட்டுறோம், மூணு முக்கியமான இடங்கள் எங்கள் காலேஜில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச இடம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என் கிளாஸ் ரூமை காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், இதான் எங்கள் கிளாஸ் ரூம். இங்கே தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 செமஸ்டர் நாங்கள் இருந்தோம். ஸோ கிளாஸ் ரூமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு 57 பேர் ஒன்றா ஒரே கிளாஸில் இருந்துட்டு போர் அடிக்கிற பீரியட்ஸு, தூக்கம் வர வைக்கிற ஸ்டாஃப்ஸு, அப்புறம் ஃபன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரி நிறையா நல்லா சூப்பராக போகும் கிளாஸு. அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன இடத்த காமிக்கலான்னு நினைக்கிறேன்னா, இந்த இடம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிற இடம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு 2 hour கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்டு ஒரு பிரேக் விட்டோன்னே வந்து ஒரு கூடுற இடம். இங்கே தான் வந்து எல்லா பிரேக்லேயும் வந்து நிற்போம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிற ஒரு இடம் பாருங்கள். இதாங்க எங்கள் ஸ்பாட்டு. எல்லா பிரேக்லேயும் ஒரு 2 minutes இங்கே வந்து நின்றோம், தண்ணி குடிக்க, அப்புறம் சீனியர்ஸ்கிட்ட கொஞ்சம் பேச, அந்த மாதிரி டைம். ஸோ காலேஜில் லாஸ்ட்டாக நான் காட்ட போகிறது எங்கள் ஹாஸ்டல். உள்ளக்கு போயெலாம் காட்ட போகிறதில்ல, சும்மா வெளியே இருந்தால் காட்ட போகிறேன். ஏன்னா காலேஜ் தானே வந்தோம், ஹாஸ்டலுக்குன்னா ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போகலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் ஹாஸ்டலோட அவுட்லுக் மட்டும் காப்போம், இன்லுக்கை வந்து சஸ்பென்ஸாக வச்சுப்போம். ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ ஹாஸ்டலுக்கு மட்டும் போடலாம். ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஒரு ஹாஸ்டல் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுக்கு போகலான்னா. ஹாஸ்டல் உள்ளக்கு நான் எதுவும் எடுக்கலை, ஸோ வெளியே மட்டும் லைட்டாக எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். இதாங்க எங்கள் ஹாஸ்டல். செம்மையாக இருக்குல்ல வியூ, சுற்றி மலை தான். ஒரே ஒரு குறை தான் ஹாஸ்டலில், ரூம்குள்ளே டவர் மட்டும் கிடைக்காது. மற்றபடி ஹாஸ்டல் சொர்க்கம் தான். ஹாஸ்டலே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் நல்லா இருக்குங்க, என்ன டவர் மட்டும் கிடைக்காது. ஆனால் அது ஒரு வேறு ஃபீல், டவருக்காக தேடி அலையிறது, அப்புறம் நிறையா நல்ல விஷயம், நல்லா ஒன்றா உட்காந்து பேசுறது, அது மாதிரி நிறையா நல்ல விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். ஸோ காலேஜை பற்றி இவ்வளோ தான். ஸோ காலேஜ்லேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னால அது வேறு எந்த இடமும் இல்லை, ராக்காச்சியம்மன் கோயில்னு ஒரு இடம். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ராக்காச்சியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளக்க போய் குளிக்க போகிறோம், வாங்க உள்ளக்க போவோம். ஸோ ராக்காச்சியம்மன் கோயில் அந்த வாட்டர் ஸ்பாட், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் காட்டு வழியில் நடந்து தான் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு, 2 சைடு மரம், அப்படியே ஒரு ஒத்தேடி பாதையில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம். ஸோ அப்புறம் தான் அந்த இடம் வந்துச்சு, அந்த நடந்து போகிற பாதையை காமிக்கிறேன். இங்கேருந்து தான் எங்களோட நடைப்பயணம், அதாவது இந்த இடத்துலேருந்து தான் எங்களோட நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. வழி ஃபுல்லாமே ஒரு ஒத்தேடி பாதை தான், ஒரு செடி கொடி தான், இங்கிட்ட அங்கிட்ட ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம். குளிச்சுட்டு வந்தவங்களாம், தம்பி குளிச்சுட்டு வேமா வந்துருங்கப்பா, நைட் லேட் ஆச்சுன்னா புலிலாம் வரும் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டுருந்தோம். ஒரு மேன் வெர்சஸ் ஒயில் மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதான் கிடையாது. வாங்க உள்ளக்க போய் பார்ப்போம். எக்ஸைட்மெண்ட் தான், எப்படா அருவிக்கு போவோம்ன்ட்டு எல்லாம் ஓடி போயிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு அரிய வகை புழு, இங்கே ராஜபாளையத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல தான் ஆசை, ஆனால் என்னன்னு தெரில. சும்மா எடுத்து நல்லா இருந்துச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே தான் இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக வழி அதே மாதிரி தான், தேடி பார்த்தா தான் கல் கில்லுலாம் இருந்துச்சு, சுற்றி 2 பக்கமும் செடியாக தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆனானுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா சவுண்டு, தண்ணி சவுண்டு கேட்டோடனே ரைட்டு கண்டுபிடிச்சிட்டேன், யா வந்தாச்சு கிட்டக்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு, நெக்ஸ்ட்டு குளியல். ஸோ தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. போய் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிக்க அப்படியே ரெடி ஆனோம். ஸோ குளிக்கிற இடத்துக்கு ஃபைனலாக குளிக்க இறங்கிட்டோம். ஒரு குட்டி அருவி, அதுலேருந்து தண்ணி விழுகுது. அது அப்படியே ஒரு குளம் மாதிரி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆகி இருந்துச்சு. அந்த இடத்துல தான் குளித்தோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக மேலேருந்து குதிச்சு விளாண்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லாக் கம்ஸ் டு அன் எண்ட். ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துக்கு போகணுன்னா, இந்த வாட்டர் ஸ்பாட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், நல்லா குளிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு. ஸோ நேற்று தான் நிறைவேறிச்சு. ஜாலியான நல்ல டே. என்ன நேற்று இந்த வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் நேற்று கொஞ்சம் ஒரு சின்ன மூடு விட்டு அப்புறம் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நேற்று இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுவும் நிறைய வீடியோஸும் எடுக்க முடியல. அந்த காரணத்துக்காக தான் நேற்று நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. ஆனால் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிறைய ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் நான் இனிமேல் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் வந்து பார்க்குறேன். நன்றி.